I am Raji Subramanian, Handwriting Analyst, Managing Director of SSB Academy. Let's Win TV US, உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எங்களை இந்த அளவுக்கு ரீச் பண்ணி விட்டுருக்கீங்க. லாஸ்ட் எபிசோடில் ஏ எப்படி 4-line நோட்டில் போடலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு அதே 4-line நோட்டில் எப்படி பி போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. நீங்கள் லாஸ்ட் டைம் நான் சேலஞ்ச் பண்ண மாதிரி உங்களுக்கு ஏ ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கலாம், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ என்னவோ இனிமேல் வேர்ல்டு ஃபுல்லாக ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, அதுக்கு இந்த லெட்ஸ் வின் டிவி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நான் நிறைய யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு லைன் லைன் லைனாக போட்டு ஏலேருந்து இசட் வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸ் எழுதுறதுக்கு டீச் பண்ணுறாங்க. எப்படி உங்களால் ஸ்கூலில் லைன்லாம் போட்டு எப்படி டீச் எப்படி எழுத முடியும்? நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நான் போகக்கூடியது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட், ப்ராக்டிக்கலாக எப்படி நீங்கள் வந்து கிளாஸ் ஒர்க்கில் எழுதலாம், இன்றைக்கி கிடச்ச ரிசல்ட்ஸை இன்றைக்கே எப்படி ப்ரெசன்ட் பண்ணலாம், அந்த மாதிரி உள்ள ஹேண்ட் ரைட்டிங். இன்னொன்று பேரண்ட்ஸ், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க, என்னோடய எபிசோடை ஒரு பையன் பார்த்தான் அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அவனே வந்து உட்காருவான். இன்னும் ஒன்று, அவனாகவே ரூமில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஏன்னா இது ஒரு சின்ன மேட்ரு கிடையாது, அந்த மேடம் போடுற ஏஏ நம்மளால் போட முடியலையே அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவன் புரிஞ்சுப்பான். அவனே ப்ராக்டிஸ் பண்ணுவான், அவனே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொண்டு வருவான். நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம், நாங்களும் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பி எப்படி 4-line நோட்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4-line நோட்டோட எங்கள் லெட்ஸ் வின் டிவி முன்னாடி உட்காருங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஜஸ்ட் 2 hours தான். நான் எடுக்கிறது இங்கே 5 minutes தான் எடுக்கிறேன் நான். பட் என்னோடய இன்ஸ்டியூட்க்கு வேலூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, எத்தனையோ பிளேஸ்லேருந்து, பெங்களூர், எல்லா பிளேஸ்லேருந்து இங்கே வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே தங்கிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே 2 days கிளாஸ் அட்டன் பண்ண அவங்க எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் நேராக போயிடுறாங்க. நல்ல ஃபீட்பேக் வருது டீச்சர்ஸ்கிட்ட. ஸோ எங்களுக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 125,000 ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். 87 ட்ரைனர்ஸ் எங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 10-15 ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண ஒரு விஷயம். இதெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லெட்ஸ் வின் டிவியை ஸ்டார்ட் பண்ணதே. இப்போ பி 4-line நோட்டில் எப்படி போடுறதுங்கிறத நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அண்டு நெக்ஸ்ட்டு எபிசோட்ஸில் என்னெல்லாம் நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க பியை பற்றி அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டினியூவாக வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். பசங்க பேப்பர் அண்ட் பென்னோட ரெடியாக இருங்க. 4-line நோட்டில் எப்படி பி போடுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அதே இது மேலே ஸ்லாண்டிங்காக பட் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைன் வரணும். தென் ஸ்மால் இது ஸ்டாண்டிங் இன் த யூ ஷேப், தென் இது எப்படி வரணும். ஸோ இதுதான் பி. திரும்ப பண்ணுறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். 8th standard இருந்தாலும் சரி, 3rd standard இருந்தாலும் சரி, இந்த மாதிரி என்ன மாதிரி எழுத ஆரம்பித்தால் மட்டும்தான் யூ கேன் சீ த இம்ப்ரூவ்மெண்ட் in note. ஸோ இதெல்லாம் கர்வ் ஆகி வரும் சில பேருக்கு, அதை நான் நெக்ஸ்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு. பி தென் ஸ்லாண்டிங்காக போகணும், லேஸ் இது கர்வ் பண்ணணும், தென் ஸ்லீப்பிங் லைன் மேலே லேஸ் கர்வ் ஸ்லாண்டிங் லைன் டைரக்டாக போங்க, லேஸாக ஸ்டாண்டிங் ஸ்லீப்பிங் லைன் டைரக்டாக போங்க. என்னோடய இன்ஸ்டியூட்ஸ் வராமலேயே நீங்கள் லெட்ஸ் பீன் டிவி மூலமாகவே இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இதில் உண்மையான இது என்னென்னா, பேரண்ட்ஸ் நல்லா கைட் பண்ணணும். இனிஷியலாக அவங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே நியூவாக இருக்கும், அதனால்
பேரண்ட்ஸோட கைடு இருந்தால் டெஃபினட்டாக குழந்தைகள் பண்ணலாம். லாஸ்ட் ஏ எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்க, இப்போ பி. ஸோ எப்படி ஃபோர் லைன் நோட்டில் ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறத பார்த்தீங்க. இது சின்னவங்க இல்லை பெரியவங்க இல்லை எல்லாருமே என்னோட லெட்ஸ் பீன் டிவியில் வாட்ச் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங்கை டெய்லி ஜஸ்ட்டு என்னோட சேர்ந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரலாம். இது சென்னை, திருச்சி, மதுரை எல்லா இடத்துலேருந்தும் எனக்கு கால்ஸ் வராங்க. அவங்க சாட்டர்டே அண்ட் சண்டே இங்கே இருந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் டீச்சர்ஸ்லேருந்து நல்ல ஃபீட்பேக் வருது அப்படிங்கிறத எனக்கு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு 100% இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பசங்களை உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. இதை பசங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஈவன் ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்க சரி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதுகிறவங்க சரி, அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்னால அவங்க எழுதுறது கரெக்ஷன்ஸ் பண்ணுறப்போ அவங்க எழுதுனதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது மூலமாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். நிறைய பிளேசஸ்லேருந்து எனக்கு பீப்புள் வராங்க. எல்லாருமே சாட்டர்டே அண்ட் சண்டே இங்கே இருந்து ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சப்போஸ் இந்த டீச்சிங்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இந்த கீழே ஸ்க்ரோலிங் ஆகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படியும் உங்களோட டவுட்ஸ் கிளியர் ஆகலன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை டைரெக்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் 24/7 ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்டோட நல்ல ஹாப்பியாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட இது. லெட்ஸ் வின் டிவியில் வர வரக்கூடிய எபிசோட்ஸில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வித்தின் 1 or 2 days இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி தரேன், 100% இல்லை 200% கேரண்டி தரேன். ஒரு மீடியாவில் நான் இவ்வளோ துணிச்சலாக பேசுகிறேன் அப்படின்னா எங்கள் கிட்ட அந்த டெக்னிக்ஸை நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பீப்புள் அதனால் பெனிஃபிட் தராங்க. இது ஒரு பெனிஃபிஷியல் கோர்ஸ்னே சொல்லலாம். ஸோ தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச்.